தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற வீடியோ உங்களை வந்தடையும். ஸோ வாங்க நேயர்களே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஐபிசி செக்ஷன் 109 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் அபெட்மெண்ட்டுக்குள்ளே வருது. ஸோ அபெட்மெண்ட்னா 107லேருந்து 120 வரைக்கும் சாப்டர் 5ல் இது எல்லாமே அபட்மெண்ட்டுக்குள்ளே வருது. ஸோ நம்ம லைனாக ஒவ்வொரு செக்ஷனாக பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி 109 பார்க்குறோம். ஸோ ஜென்ரலாக அபட்மெண்ட்னால் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, குற்ற உடந்தை குற்றத்துக்காக தூண்டுறது. ஒருத்தர் வந்து குற்றம் செய்கிறதுக்கு தூண்டி அந்த மூலயமா அந்த அவர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து செஞ்சுக்கிறது. ஸோ அபட்மெண்ட். ஸோ இதில் 109 இதுக்கான பனிஷ்மெண்ட்டாக என்ன, அந்த அபட்மெண்ட் வந்து அந்த ஆக்டை கமிட் பண்ணவருக்கும் சரி, அந்த கான்சிக்யூன்சி ஆஃப் அஃபன்ஸ், அதாவது இன்னொருத்தர் இன்ஸ்டிகேட் பண்ணியோ இல்லை என்கேஜ் பண்ணியோ இல்லை அந்த இன்டென்ஷனல் எய்ட்ஸ்னால ஒரு விஷயத்தை செய்கிறாரு, அந்த மாதிரி செய்யும் போது அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்குது. ஸோ இது இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் நான் ஒயிட் போர்டில். இன்றைக்கி நம்ம ஐபிசி செக்ஷன் 109 பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் முக்கியமாக என்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ்ன்றதை நான் சொல்கிறேன். ஸோ முதல் எக்ஸாம்பிள், ஏன் ஒரு நபர் இருக்கார், இவர் வந்து ஒரு பீன் ஒரு பப்ளிக் ஆஃபீஸர், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்னு வச்சுப்போம். இந்த ஆஃபீஸர்கிட்ட லஞ்சம் கொடுக்குறாரு ஒரு வேலையை செய்கிறதுக்கு. இப்போது அந்த வேலையை பி செஞ்சாலும் சரி இல்லை செய்யாமல் இருந்தாலும் சரி, இந்த இதில் அபிடேட்டர் யார் வந்து லஞ்சம் கொடுத்தாங்களோ அவங்க வந்து அபிடேட்டர் மாட்டிப்பாங்க. ஸோ ஏ வில் பி பனிஷ்டு ஃபார் அபட்மெண்ட். சப்போஸ் இந்த சி வந்து அந்த வேலையை செய்கிறாருன்னு சொன்னால் லஞ்சம் வாங்கினதுக்காக இவர் பனிஷ் ஆவார். சப்போஸ் இவர் ரெஃப்யூஸ் பண்ணுறார் வாங்காமல், அப்போ இவருக்கு பனிஷ் பிக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது, ஏக்கு மட்டும்தான் பனிஷ்மெண்ட். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஸோ ஏ இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஏதோ ஒரு குற்றத்தில் மாட்டிக்கிட்டாரு. ஸோ அப்போ பின்னு ஒரு பர்சனை ஃபால்ஸ் எவிடன்ஸாக செட் பண்ணுறாரு, அதாவது பொய்யான ஒரு நபர் தகவல் வந்து கொடுக்க சொல்கிறாரு. விட்னஸாக கொண்டு வந்து இவரை வந்து கோர்ட் முன்னாடி அந்த விட்னஸாக சப்மிட் பண்ணுறாரு. இப்போது இந்த பி சப்போஸ் ரெஃப்யூஸ் பண்ணார்னா ஏ அபிட்மெண்ட்டுக்கான பனிஷ்மெண்ட் மட்டும் கிடைக்கும், ஏக்கு மட்டும் கிடைக்கும். சப்போஸ் இந்த பி வந்து அந்த வேலையை செஞ்சிட்டாருன்னு சொன்னால் இவருக்கும் அந்த ஃபால்ஸ் இம்ப்ரெசன்மெண்ட் என்ன செஞ்சாரோ பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ ஏ அண்ட் பி ரெண்டு பேருக்குமே பனிஷ்மெண்ட் கிடைக்கும், சேம் தண்டனை, ஏன்னா அந்த வேலையை அவர் செஞ்சுறாரு. ஸோ இது வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, ஏ வந்து ஜட்டுன்னு ஒரு பர்சனை மர்டர் பண்ணுறதுக்காக பின்ற ஒரு பர்சனை என்கேஜ் பண்ணுறாரு, இன்ஸ்டிகேட் பண்ணுறாரு, தூண்டுறாரு. இந்த பியும் இவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மர்டரை பிளான் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கிரிமினல் கான்ஸ்பிரசின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்பிரசின்னா கூட்டு சதி, ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுறது, ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறாங்க. ஸோ பிளான் பண்ணிட்டு ஸோ பிளான் பண்ணவர் ஏ, இதை கமிட் பண்ணி இவரை கொல்றவர் பி. ஸோ சி தான் வந்து கமிட் பண்ணுறார். இப்போது இந்த விஷயத்தில் யாருக்கு என்ன தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருக்குமே சேம் தண்டனை பனிஷ்மெண்ட் கிடைக்கும். பிகாஸ் ஏ வந்து ஒரு வேலையை செய்ய சொல்லி பியை சொல்லியிருக்காரு, அதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்ததுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தே இந்த பர்சனை வந்து மர்டர் பண்ணணுன்ற பிளான் பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்வெஸ்டிகேஷனில் ப்ரூவ் ஆகுது. அதனால் அபிடேட்டரும் மர்டரும் சம்மந்தப்படுற ரெண்டு பேருக்கும் சேம் பனிஷ்மெண்ட். இன்கேஸ் ரெண்டு பேருக்கும் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்னா லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட், ஸோ வாழ்நாள் முழுல ஜெயிலில் தான் இருக்கணும். 7 இயர்ஸ்னால் 7 இயர்ஸ். ஸோ இந்த கேஸ் வந்து கோர்ட்டு முன்னாடி, ஜட்ஜு முன்னாடி வரும்போது போலீஸ் கொண்டு வருவாங்க. அப்போ அந்த ஏ அண்ட் பி வரும்போது இன்வெஸ்டிகேஷனில் ப்ரூவ் ஆச்சுன்னா அதுக்கான தண்டனையை ஜட்ஜ் வந்து கொடுப்பாரு. ஸோ இதுதான் வந்து இந்த ஆக்டில் சொல்லியிருக்கிறது. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து ஒரு பர்சன் கமிட் மட்டும் கிடையாது, இவர் வந்து ஒரு பர்சனை என்கேஜ் பண்ணுறதோ இல்லை இன்ஸ்டிகேட் பண்ணுறதோ மட்டும் கிடையாது. சப்போஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து கான்ஸ்பிரசி, கிரிமினல் குற்றத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுருந்தாங்கன்னா ஸோ ரெண்டு பேருக்குமே தண்டனை உண்டு. ஸோ இது ரெண்டுமே சொல்கிறாங்க, அதுதான் கான்சிக்யூவன்ஸ் ஆஃப் அஃபன்ஸ். ஸோ இந்த விஷயம் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நன்றி நேர்களே, இப்போ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா வீடியோவுமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத வீடியோவை நீங்கள் திரும்பி பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ அப்போ தான் நான் ரெகுலராக நடத்துகிற கிளாஸ் உங்களுக்கு புரியும். ஸோ இதில் என்ன டவுட்னா கமெண்ட் செக்ஷன் கொடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.